இலங்கை அரசியலில் பல்வேறுபட்ட தாக்கங்களை செலுத்தக்கூடிய புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய டயஸ்போராக்களினுடைய தன்மைகள் என்ன, அவற்றினுடைய பங்களிப்புகள் தொடர்பில் ஆங்காங்கே விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய டயஸ்போராக்களில் இருவேறுபட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதியினர் முற்றுமுழுதாக கடும்போக்கு தன்மையுடனும் மற்றைய பகுதியினர் மேற்கத்தேய நாடுகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அடிப்படையில் நகர்வது போன்ற ஒரு தோற்றப்பாடையும் கொண்டிருப்பதான விமர்சனங்கள் ஆங்காங்கே அண்மை காலமாக தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவைகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக உண்மையில் டயஸ்போராக்களினுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய பணிகள் தற்போது எப்படி இருக்கின்றன என்பது தொடர்பில் கேட்பதற்காக எம்மோடு இணைந்திருக்கின்றார் லங்காஸ்ரீயின் 24 செவிகளோடு உலகத் தமிழர் பேரவையினுடைய பேச்சாளர் சுரேன் சுரேந்திரன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். குறிப்பாக நேரடியாகவே உங்களிடம் கேட்க வேண்டிய பல வினாக்கள் இருக்கின்றன. நல்லாட்சி அரசு என்பது தன்னுடைய வரவை உறுதிப்படுத்தி 3 ஆண்டுகள் கடந்துள்ள சூழ்நிலையில் பலவற்றில் இன்றும் விமர்சனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய டயஸ்போராக்களில் உங்கள் அமைப்பு உட்பட இன்னும் ஒரு சில அமைப்புகள் சிலவற்றை சாதிக்கலாம் என்கின்ற ஒரு கருத்தினை பதிவு செய்தீர்கள். எவற்றையாவது நல்லாட்சி அரசில் சாதிக்கக்கூடியதாக இருந்ததா, அல்லது அதில் உங்களுக்கு பயணத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கின்றது? நல்லாட்சி அரசாங்கம் வருவதற்கு முன்னர் இருந்த காலகட்டத்தை யோசித்து பாருங்கள். 3 வருடங்களுக்கு முன்னர் தான் ஒரு குறுகிய காலம், 3 வருடம். அதற்கு முன்னர் காலத்தை யோசிச்சு பாருங்கள். 2009 மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தமிழ் மக்கள் பேசுவதற்கு கூடி நடைமுறையில் அவர்கள் செய்வதற்கு இது அரசியல் செய்வதற்கு எதுவிதமான ஒரு தளமும் இருக்கவில்லை. இராணுவத்தின் தளபதிகள், முன்னை நாள் இராணுவ தளபதிகள் தான் வடக்கிலும் கிழக்கிலும் ஆணையாளர்களாக, அதாவது கவர்னர்களாக இருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் நாள் இன்னும் சில நாட்களில் நடைபெறப் போகின்றது. மாவீரர் தினம் போன்ற விடயங்கள் எமக்கு மிக முக்கியமானது. அந்த நாட்களை அனுசரிப்பதற்கு எதுவிதமான அரசாங்கம், பல கட்சிகள் இப்போ நடைபெற்ற பொது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல கட்சிகள் பல கருத்துகளையும் வெளிப்படையாக கூறுவதற்கு முடிந்தது வடக்கிலும் கிழக்கிலும். அப்படியான விடயங்களை இராணுவ இலங்கை அரசாங்கம் ராஜபக்ஷ இருந்த காலத்தில் அப்படியான விடயங்கள் நடைபெறுவது கனவில் கூட காணக்கூடியதாக இருக்கவில்லை. அதற்காக நான் இந்த நல்லாட்சியை ஆதரித்து கூறுவதாக நினைக்காதீர்கள். நான் அதை எப்படி கம்பேர் பண்ணுகின்றேன். அது மட்டுமல்ல, காணி எடுத்தீர்கள் என்றால் பலருடைய சொந்த காணிகளை அபகரித்த இராணுவம் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார்கள் ராஜபக்ஷ காலத்தில். சில காணிகளாவது இந்த ஆட்சியில் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஆனால் முக்கியமான விடயங்கள், நமக்கு முக்கியமான விடயங்களான ஒரு புதிய அரசியல் சட்டம், நமக்கான பொறுப்புக்கூறல், நியாயம் கூறல் என்ற அந்த விடயங்களில் நகர்வுகள் மிகவும் தாமதமாக பெரிதாக நடைபெற்றதாகவும் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் அவர்களுடன் பார்க்கும்போது, முன்னே நாள் அரசாங்கத்துடன் பார்க்கும்போது, சர்வதேசத்துக்கு அட்லீஸ்ட் அவர்களுக்கு, சர்வதேச சமூகத்துக்கு என்றாலும், அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டில் தாங்கள் பொறுப்பு கூறுவோம், நாங்கள் நியாயத்துக்கு வேண்டிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவோம், ஐநா மனித உரிமை குழுவில் நடைபெற்ற ஆணை குழுவில் நடைபெற்ற அந்த நிறைவேற்றப்பட்ட 2 தீர்மானங்களை அடிப்படையில் நாங்கள் நடைபெறுவோம், எமது அரசாங்கம் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தும் என்ற உறுதிப்பாட்டை கொடுத்திருக்கின்றார்கள். அதை கொடுத்ததால் என்ன நடக்கிறது என்றால், அரசாங்கங்கள் மாறலாம், ஆனால் இலங்கை என்ற நாடு அப்படியான உறுதிப்பாட்டை சர்வதேச கொடுத்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமான கட்டம், முக்கியமான ஒரு படி. ராஜபக்ஷ தான் மீண்டும் வந்தாலும் இலங்கை கொடுத்த அந்த உறுதிப்பாட்டை அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழருக்கு நியாயமான தீர்வை கொடுப்போம் என்று கொடுத்த அந்த வாக்கு, அதன் அடிப்படையில் அவர்கள் பெற்ற பல சலுகைகள் இன்னும் வலுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே
அவர்கள் கூறிய விடயங்களை முழுமையாக 3 வருடங்களில் நிறைவேற்றாவிட்டாலும் சில விடயங்களில் அவர்கள் சர்வதேசத்துக்கு கொடுத்த அந்த வாக்குகளின் அடிப்படையில் நாங்கள் அழுத்தம் கொண்டு வந்து அதன் மூலமாக இன்னும் முன்னேற பார்க்க வேண்டும். அதுதான் நடைமுறைக்கு சாத்தியமான விடயமாகவே நான் கருதுகிறேன். நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயங்களோடு, அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சர்வதேசம் நோக்கிய சில விடயங்களுக்கு அரசுகள் அல்லது ஆட்சிகள் மாறினாலும் பொறுப்பு கூறுதல் என்பது மாற்ற முடியாத ஒரு விடயமாக மாறப்பட்டு விட்டது என்று. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக கூறுகின்றார், சர்வதேச நீதிபதிகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அரசாங்கம் இன்று வரை வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை, காணாமல் ஆக்கப்பட்டோர் என்கின்றதற்கு பதிலாக காணாமல் போனோர் அலுவலகம் என்கின்ற பதத்தோடு அங்கு காணாமல் போனோர் அலுவலகம் நிறுவப்பட்டிருக்கின்றது, நல்லாட்சி அரசிலே பரணகம ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது, கற்றுக்கண்ட பாடங்கள் நன்னிலக்க ஆணைக்குழு தொடர்பில் எந்த ஒரு அறிக்கையும் இல்லை. இப்படியான சம்பவங்கள் இருக்கின்ற போது உங்களுக்கு இன்னும் எப்படி இதன் மீது நம்பிக்கை இருக்கின்றது? பரணகம ஆணைக்குழு நல்லாட்சி இல்ல, அது பரணகம ஆணைக்குழு ராஜபக்ஷ உருவாக்கிய ஒரு விடயம். அதாவது அவரும் சர்வதேசத்தின் ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் தான் அதை உருவாக்கினார். அதுதான் ஆமாம், அவர் சர்வதேசத்தின் அடிப்படையில் இலங்கையில் உருவாக்கினார் அப்படியான ஆணைக்குழுவை. இங்கு என்ன நடைபெற்றிருக்கின்றது, இலங்கை அரசாங்கம், தற்சமயம் இருக்கும் அரசாங்கம் ஐநாவில் சென்று அங்குள்ள ஒரு பிரேரணை, 2 பிரேரணைகளில் தாங்களும் கைச்சாட்டிருக்கிறார்கள். கைச்சாட்டிடும் பொழுது தாங்கள் மட்டும் கைச்சாத்து விடவில்லை, பல நாடுகளுடன் சேர்ந்து கைச்சாத்து இட்டிருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு சர்வதேச உடன்படிக்கை. ஜனாதிபதி வேண்டுமென்றால் வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கிய ஒரு நீதிமன்றத்தை நான் ஒருபோதும் விட மாட்டேன் என்ற பல விடயங்களை கூறலாம். ஆனால் ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருக்கும் இந்த நல்லாட்சி சர்வதேச பல நாடுகளுடன் சேர்ந்து ஒரு சர்வதேச பிரேரணி ஒன்றில் கைச்சாத்துட்டிருக்கிறார்கள். அந்த பிரேரணைகளில் இருப்பது என்னவென்றால் நீதிபதிகள், வெளிநாட்டு நீதிபதிகளும் உள்ளடக்கிய ஒரு நீதி பொறுமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் இலங்கையில் என்றதுதான் அவர்களுடைய கோரிக்கை. சர்வதேசத்தின் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் கோரிக்கை அதுதான். ஆகவே இந்த அரசியலை பார்த்தீர்கள் என்றால் அவர் கூறுவதும் நடைமுறைப்படுத்தலாம் அவர் வேண்டுமென்றால். ஏனென்றால் நீதி கூறக்கூடாது, வெளிநாட்டு நீதிபதிகள் இலங்கையில் நீதி கூறக்கூடாது என்றுதான் அவர் கூறுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். அங்கு அந்த பிரேரணையில் இருப்பது வெளிநாட்டு நீதிபதிகள் நீதி கூற வேண்டும் என்று கூறவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் வெளிநாட்டு நீதிபதிகள் கொண்ட ஒரு நீதி பொறிமுறை, அதை இவர்கள் மாற்ற முடியாது, அதுக்கு அவர்கள் கைச்சாத்து விட்டு விட்டார்கள். ஆகவே அவர்கள் அரசியலுக்காக எதையும் கூறி போட்டு போகலாம், ஆனால் இலங்கை என்ற நாடு சர்வதேச அமைப்பான மனித உரிமை ஆணைக்குழுவில் இப்படியான விடயங்களை கொண்ட ஒரு பிரேரணி ஒன்றில் கைச்சாத்துட்டு இருக்கின்றது. ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் அழுத்தத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு பார்க்க வேண்டியதுதான் புலம்பெயர்ந்த அமைப்புகள் புலம்பெயர்ந்தவர்களுடைய பொறுப்பு என்று நான் நினைக்கிறேன். புலம்பெயர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளுடைய பொறுப்புகள் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். முக்கியமான ஒரு இடத்தில் தான் நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். அதாவது இங்குதான் 2 வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது நான் தொடக்கத்திலே கூறியது போன்று உங்கள் அதாவது புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய டயஸ்போராக்கள் கூட பிளவுபட்டல்லவா நிற்கின்றது. அதாவது உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய 4-3 அமைப்புகள் ஒன்றாகவும் அதனை எதிர்த்து இன்னும் 4-3 அமைப்புகள் ஒன்றாகவும் அதாவது அந்த 2 வேறுபட்ட கருத்துக்கள் அல்லவா புலம்பெயர்ந்த தேசங்களில் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு என்ன விடை இருக்கின்றது உங்களிடம்? அது ஒரு உங்களுடைய ஒரு விமர்சனம், அது நியாயமான விமர்சனம். தமிழ் மக்களாக பாருங்கள், ஒரு பக்கத்தில் தீவிரவாதம் கொண்ட கருத்தையும் அதன் அடிப்படையிலான வேலை திட்டங்களை நிறைவேற்றும் அமைப்புகள் இருப்பதும் அந்த கருத்துக்களை சர்வதேசத்துக்கு கூறுவதும் இலங்கை அரசாங்கத்துக்கு கூறுவதும் இலங்கையில் உள்ள சிங்களவர்களுக்கு அதை கொண்டு செல்வதும் ஒரு கட்டமாகவும், ஒரு நியாயமான விடயங்களை கூறி சர்வதேச நாடுகளுடன் சேர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டு அதன் மூலம் அழுத்தம் தெரிவிக்கும் ஒரு கூட்டமாகவும் இன்னொரு அமைப்புகள் இருப்பதும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல விடயமாகவே நான் பார்க்கின்றேன். என்றால் ஒருபுறத்தில் தீவிரவாத கருத்துக்களும்
அதன் அடிப்படையிலான விமர்சனங்களும் வரும் பொழுது இப்படியாக சர்வதேச நாடுகளுடன் அமைப்புகளுடன் கலந்துரையாடக்கூடிய தளத்தில் இருந்தவர்களுக்கு அது வலுக்கொடுக்கின்றது, அது பலமாக இருக்கின்றது. ஆகவே இரண்டும் தேவையான விடயங்கள் என்றுதான் நான் தமிழ் மக்கள் என்ற முறையில் பார்க்கும் போது இரண்டும் தேவையான விடயங்கள் என்றுதான் பார்க்கின்றேன். நீங்கள் இந்த கூறிய விடயங்களோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் சபையிலும் சரி அல்லது அண்மையிலே வழங்கிய செவ்வியிலும் கூட சரி புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய அமைப்பு அதே போன்று உங்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய 3-4 அமைப்புகளை சர்வதேச நிகழ்ச்சி நிரலை நகர்த்துகின்ற ஒரு ஒரு கருவியாகவே அவர் உங்களை விமர்சித்திருக்கிறார், அதாவது ஒரு ஏஜெண்டுகளாக. ஆனால் இது வந்து தங்களுடைய பயணத்துக்கு தடையாக இருக்கின்றது, இவர்கள் எல்லாவற்றையும் பிழையாக சித்தரிக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற. எல்லாருக்கும் தங்களுடைய விமர்சனத்தை தங்களுடைய நோக்கங்களை வெளிப்படுத்துவதற்கு உரிமை உண்டு. அதன் அடிப்படையில் அவர் தன்னுடைய விமர்சனத்தை கூறுகின்றார். நான் அதை விமர்சிக்க விரும்பவில்லை. நாங்கள் அமைப்பாக இன்னொரு தமிழ் அமைப்பையோ அல்லது தமிழர்களுக்காக வேலை செய்பவர்களையோ குறை கூறுவது, ஒரு ஒரு பொது தளத்தில் ஒரு ஊடகத்தில் நாங்கள் குறை கூறுவது அல்லது அவர்களை விமர்சிப்பது என்பதை நிச்சயமாக செய்ய மாட்டோம் என்ற விடயத்தை தான் கூறியிருந்தோம் எங்கள் அமைப்பை உருவாக்கும் பொழுது 2010 ஆம் ஆண்டு. ஆகவே அதன் அடிப்படையில் அதை நான் குறை கூறவோ அல்லது விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் கூறிய கருத்துக்கு என்னுடைய கருத்தை நான் கூறுகிறேன், அவருடைய கருத்துக்காக கூறவில்லை, என்னுடைய கருத்தை கூறுகின்றேன், எமது அமைப்பினுடைய கருத்தை கூறுகின்றேன். சர்வதேச அரசியல் என்பது ஒரு 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 பெரிய விடயம். அது அதை அதை நாடுகள் நடத்துவதற்கு இலங்கை அரசாங்கமாக இருக்கட்டும், பிரித்தானியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், சர்வதேச அமைப்புகளான யூஎன், காமன்வெல்த் அப்படியான அமைப்புகளாக இருக்கட்டும், அங்கு அங்குள்ள ராஜதந்திரிகள், இராஜாங்க இராஜாங்க வேலைக்காரர்கள் பல விதமான ட்ரைனிங் கோர்சஸ் எக்ஸாம்ஸ் யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் போய் அந்த விடயத்தில் திறமை கொண்டவர்களானவர்களையே அவர்கள் நியமிப்பார்கள். எம்மை பொறுத்தவரை, தமிழர்களை பொறுத்தவரை, நாங்கள் ஒரு நாடல்ல, நாங்கள் ஒரு மக்கள். அந்த மக்களின் ஒரு சிறுபான்மையான ஒரு ஒரு சிலர் இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், அவர்களுக்கு நியாயம் கோர வேண்டும், அவர்களுக்கு சம உரிமை கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு அமைய வேண்டும் என்ற விடயங்களை என்ற கருத்தை கூறுவதற்காக சில வேலைப்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம், அமைப்பாக அமைத்து அதன் மூலமாக சில வேலைப்பாடுகளை செய்கின்றோம். எங்களுக்கு நாடுகளினுடைய இராஜாங்க அலுவலகங்கள் போன்ற விடயங்களோ அல்லது அதற்கான உரித்த ட்ரைனிங்கோ கிடைத்ததல்ல. இதை நாங்கள் முழுமையான இதை தான் எங்கள் தொழிலாக நாங்கள் செய்யவில்லை. ஆகவே நாங்கள் எவ்வளவுக்கு எங்களை சர்வதேச சமூகம் நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு இடத்திற்கு கொண்டு வருவதே ஒரு மிக கடினமான விடயமாக இருந்தது. ஏனென்றால் 2009 ஆம் ஆண்டில் கூட பல முழுமையான புலம்பெயர் தமிழ் மக்களுடைய அமைப்புகளையும் ஒரு தீவிரவாத அமைப்புகளாகவும் பயங்கரவாதத்தை ஆதரித்த அமைப்புகளாகவுமே சர்வதேசமும் சர்வதேச சமூகமும் நாடுகளும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலிருந்து போன மாதம் இல்லை, மார்ச் மாதத்தில் நியூயார்க்கில் உள்ள ஐநாவிற்கு சென்று அங்கு செயலாளர் நாயகத்தின் துணை செயலாளர் நாயகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை, தமிழ் மக்களுக்கு வேண்டியவற்றை, தமிழ் மக்களுக்கு நடக்கும் அட்டூழியங்களை சொல்லக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அமெரிக்க துணை இராஜாங்க இராஜாங்க காரியதரிசி நியூயார்க்கில் சந்தித்து அவர்களுடைய அமெரிக்கவுடைய தூதரகத்தில் சந்தித்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதாக இருந்தது. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் என்னுடைய மிக முக்கிய அதிகாரியுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதாக இருந்தது. அமெரிக்க அரசாங்கம் இப்பொழுது இருக்கும் ஜனாதிபதியின் கொள்கையின் அடிப்படையில் வேலை செய்யும் பல அதிகாரிகளுடன், அதாவது டொனால்ட் ட்ரம்ப்பின் அதிகாரத்தின் கீழ் வேலை செய்யும் அதிகாரிகளுடன் அவர்களுடைய கொள்கை என்ன நிலையில் இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில்,
அதற்கான மாற்றங்களை அவர்கள் கொண்டு வருவதற்கு எப்படியான அழுத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்ற விடயங்களை கருத்து கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடியதாக இருந்தது. முன்னர் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது நான் கேட்கின்றேன், அதாவது இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள், கடும் போக்கானவர்கள் ஒரு நடுநிலை போக்கானவர்களுடைய கருத்துக்கள் ஒரு சமூகத்துக்கு முக்கியம் என்று. ஆனால் இன்று இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகள், அதாவது என்னுடைய முக்கியமான வினாவை அதான், அதாவது நீங்கள் கூறுகின்ற கருத்து பிழையாக இருக்கின்றது, எதிராக இருக்கின்றது, எங்களோடு அவங்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும், அந்த அதாவது இணைவு அல்லது சேர்வுக்கான ஒரு களத்தை எங்காவது நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முயற்சித்திருக்கின்றீர்கள். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் கனடா, பிரித்தானியா, அமெரிக்கா சார்ந்திருக்கக்கூடிய புலம்பெயர் அமைப்புகள் ஓரணியாகவும், ஐரோப்பா அதே போன்ற கனடா பிரித்தானியா சார்ந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில அமைப்புகள் இன்னொரு அணியாகவும், உங்களுக்குள் இரண்டு வேறுபட்ட வலுவான விமர்சனங்கள் இருக்கின்றதல்லவா, இதனை தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இடையில் ஏதாவது கருத்து பரிமாற்றல்கள் அல்லது உங்களுக்கு இடையிலான ஏதாவது கலந்துரையாடல்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது எதிர்காலத்தில்? நிச்சயமாக கலந்துரையாடல் என்பது முக்கியமான விடயம். ஏனென்றால் கலந்துரையாடாவிட்டால் ஒரே இனத்துக்காக ஒரே மக்களுக்காக வேலை செய்பவர்கள் கலந்துரையாடாவிட்டால் என்னென்று பல விதமான இடங்களில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். நான் நடைபெற்ற இடங்களை கூறுகின்றேன். இன்னும் இனியும் நடைமுறை அப்படியான கலந்துரையாடல்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்காக நான் கூறவில்லை. இப்ப விமர்சித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி விமர்சிக்கிறார்கள் என்று கூறுகின்றீர்கள். அது விமர்சிப்பவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. ஏனென்றால் நாங்கள் விமர்சிப்பது இல்லை, அது எமது கொள்கையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இல்ல, விமர்சிப்பது இல்லை என்பதற்காக உங்கள் நோக்கிய விமர்சனங்களை உங்களிடம் கேட்கின்ற போது நாங்கள் விமர்சிப்பது இல்லை என்கின்ற பதிலை கூறி இல்லை, அப்படி நான் பதில் அதை மட்டும் கூறவில்லை. நான் அப்படி கூறவில்லை. நான் அதைதான் கூறினேன். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னதை நான் விமர்சிக்கவில்லை. நான் என்னுடைய கருத்தை கூறுகின்றேன். அவர் சொல்லுகின்ற கருத்திற்கான கருத்தை நான் கூறுகின்றேன் என்று நான் சொன்னேன். அதை நான் நிறைவேற்றவில்லை, முறையாக கூறவில்லை. சர்வதேச அரசியல் என்பது ஒரு கஷ்டமான விடயம். அதற்கு பலவிதமான ட்ரைனிங்கும் தேவையான ஒரு விடயம். அப்படியாக இல்லாத தருணத்தில் நாங்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டை அடிப்படையை கொண்டு இவர் இப்படியான பெரிய இலங்கை அரசாங்கத்தில் இலங்கையில் மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் கொண்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நிலையில் இருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவது, விடுதலை புலிகள், தமிழீழம் கோரிக்கை கொண்ட விடுதலை புலிகள், அதுவும் ஆயுதம் தாங்கி போராடிய விடுதலை புலிகள் கூட சர்வதேச சமூகத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது சில அடிப்படை விடயங்களை கூறியிருந்தார்கள். ஆகவே கொள்கை அடிப்படையாக நாங்கள் மேற்கத்திய நாடுகளுடன் சேர்ந்து வேலை செய்ய தேவையில்லை போன்ற ஒரு கருத்தை கொண்டு வருவது ஒரு பொய்யான விடயம். ஏனென்றால் அது ஒரு ஏமாற்று நிலைப்பாடு என்று நான் நினைக்கின்றேன். என்றால் சர்வதேச சமூகம், ஐநா, காமன்வெல்த், பொது நலவாய அமைப்பு அப்படியான தளங்களில் நாங்கள் எமது கருத்தை பரிமாற்றக்கூடியதாக, அவர்களுக்கு அழுத்தம் தெரிவிக்கக்கூடியதான நிலைப்பாட்டை கொண்டால்தான் அவர்களுடைய கருத்தின் மூலம் அவர்களுடைய கொள்கைகளை மாற்றி தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு வரலாம் என்பதே சர்வதேச நடைமுறை. அப்படித்தான் பல விடுதலை போராட்டங்கள், எத்தனையோ இனங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒரு பாதுகாப்பு சபையில் கொண்டு போய்த்தான் செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார் கஜேந்திரகுமார் அந்த செவ்வியில். பாதுகாப்பு சபையில் ஐந்து நாடுகள் இருக்கின்றன. சைனாவும் ரஷ்யாவும் ஒருபோதும் இலங்கையில் அவ்வளவு இன அழிப்பு நடைபெறும் போது அந்த நிகழ்ச்சி நிரலில் இலங்கையை போடுவதற்கு கூடி தடை விதித்திருந்தார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களை அழிக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் பல நாடுகளுடைய கோரிக்கைகளை மீறி பாதுகாப்பு சபையில் சைனாவும் அமெரிக்காவும் நிகழ்ச்சி நிரலில் கொண்டு வருவதற்கு கூட தடை விதித்திருந்தார்கள். அப்படியான இரண்டு ஆதரவான நாடுகள் இருக்கும் பொழுது எப்படி பாதுகாப்பு சபையில் பிரேரணையை நிறைவேற்றுவது? பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்வதற்கு கூட ஒரு சர்வதேச சமூகத்தின் அவர்களுக்கு எமது நிலைப்பாட்டையும் அங்கு நடைபெறுவதை அவர்களும் ஆமாம், இவர்களுக்கு நடப்பது ஒரு அநியாயமான விடயம், இதை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு கொள்கை அடிப்படையில் கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வருவதற்குத்தான்
மனித உரிமை ஆணைக்குழு அப்படியான தளங்களை முதலில் உபயோகித்து படிப்படியாகத்தான் செய்யலாம். திடீரென்று இலங்கையில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, தமிழ் மக்களுக்கு அநியாயம் நடக்கின்றது, ஆகவே பாதுகாப்பு சபையில் பிரேரணை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினால், இலங்கை என்பது ஒரு சிறிய நாடு, தமிழ் மக்கள் என்பது ஒரு சிறிய இனம், அந்த இனத்தில் அங்கு வளங்கள் இல்லை, பிற நாடுகளுக்கு தேவையான வளங்களோ அல்லது அவர்களுக்கு அது ஒரு ஒரு முக்கியமான இடமோ என்ற விடயத்தில் இப்போ சிரியா, பலஸ்தீன், மியான்மா அப்படியான நாடுகளில் நடக்கும் விடயங்களைப் போல சர்வதேசம் இலங்கை பிரச்சனையை பார்க்கவில்லை, தமிழர்கள் நடக்கும் அநியாயத்தை பார்க்கவில்லை. சர்வதேச சமூகத்தில் நியாயம் அநியாயம் என்பது ஒரு கருப்பும் வெள்ளையுமான விடயம் அல்ல. தங்களுக்கு தேவை இருந்தால்தான் நாடுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி அமைக்கும். தங்களுக்கு தேவையில்லாத சமயத்தில் நாங்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு முதல் பேச்சுவார்த்தை செய்வதற்கான இடத்திற்காவது செல்ல வேண்டும். அவர்கள் எங்களை வரவேற்று எங்களுடன் பேசுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஆரம்பத்தின் மூலம் எங்கள் நிலைப்பாட்டை கூற வேண்டும். ஏன் இது ஒரு அநியாயம் என்பதை கூற வேண்டும். எங்களுடைய இனம் எப்படியாக பல வருடங்களாக அடக்குமுறையில் தாக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை அரசாங்கத்தினால், பல அரசாங்கங்களினால் என்றதை கூறக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். அந்த அப்படியான தளங்கள் தான் பொதுநலவாய அமைப்பு, மனித உரிமை ஆணைக்குழு என்பது. அங்கு ஒரு பிரேரணையை கொண்டு வருவது ஒரு முதல் படி. அதற்காக அதன் மூலமாக பொறுப்பு கூறல் முழுமையாக நடைபெறும் என்று ஒருவரும் கூறவில்லை. அதை தாக்கினால், அதையே ஒரு பிரயோசனம் இல்லாத விடயம் என்று கூறினால், அந்த படியை கடக்காமல் மற்ற படிகளுக்கு செல்ல முடியாது. நீங்கள் கூறுகின்ற எந்த ஒரு விடயத்தையும் யாரும் பிழை என்று கூறவில்லை. அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள், உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் சர்வதேசத்தில் பல பேச்சுக்களை நடத்துகின்றது என்று. ஏனைய டயஸ்போராக்களும், குறிப்பாக மனிதர்மைகள் சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஏனைய உங்கள் அணியில் இல்லாத ஏனைய டயஸ்போராக்களும் கூட நாடுகளை சந்திக்கின்றன. அண்மையில் கூட கனடாவிலே மிகவும் ஒரு பிரம்மாண்டமான வகையிலே ஒரு கருத்தமர்வு ஒன்று நடந்து முடிந்திருந்தது, 3 நாள் கருத்தமர்வு. அது பாராளுமன்றத்தில் கூட அங்கிருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சியினால் அது அந்த பாராளுமன்றத்தின் கவனத்தை மீட்டிருந்தது. இப்படியான நிகழ்வுகள் நடக்கின்றது, நடக்கவில்லை என்று கூறவில்லை. ஆனால் நடக்கின்ற போது நீங்கள் அண்மையில் நியூயார்க் சென்றிருந்தீர்கள், அதில் உங்கள் கருத்தை சார்ந்தவர்களை உள்ளடக்கப்பட்டிருந்தார்களே தவிர மாற்று கருத்துடையவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லையா அல்லது கொடுத்ததை அவர்கள் ஏற்கவில்லையா? மாற்று கருத்து கொண்டவர்கள் என்ன கருத்து கொண்டிருக்கிறார்கள் என்றது ஒன்று. அமைப்பில், அதாவது உங்களுடைய அந்த உங்களுடைய அணியிலே இல்லாத ஏனைய டயஸ்போராக்கள், அந்த 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 மற்ற டயஸ்போரா அமைப்புகளை அமெரிக்க அரசாங்கம் ஓ ஐநாவோ அழைக்கவில்லை. அவர்களை நாங்கள் கேட்டு போனது விடயமில்லை. உங்களுடைய உலக தமிழர் பேரவை தானே? புரியவில்லை. அதாவது இந்த சந்திப்புக்கு தலைமை தாங்கி சென்றிருந்தது யார்? நியூயார்க்கில் இடம்பெற்ற சந்திப்புக்கு அழைத்தவர்கள் சென்றிருந்தோம், அவர்கள் அழைப்பு விடுத்தவர்கள் மட்டுமே சென்றிருந்தோம். அதாவது இந்த அழைப்புக்கான கதவு எப்படி திறக்கப்பட்டது? யார் மூலமான இந்த அழைப்பு வந்தது? உங்களுடைய முதல் அனுமதி இல்லாமல் அவர்கள் உங்களுக்கு அனுமதி வழங்கினார்களா? இல்லை இல்லை, நான் அப்படி கூறவில்லை. அதான் நீ கூறுகின்றேன், சர்வதேச அரசியல் என்பது அதில் செல்வதற்கு சில வழிபாடுகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு புறத்தில் இருந்து கொண்டு ஐநா நிறைவேற்றிய பிரேரணையில் எதுவிதமான பிரயோசனம் இல்லை, அது ஒரு போலி நாடகம், இது அது ஒரு மேற்கத்திய நாடுகளுடைய நிகழ்ச்சிகளில் இலங்கை அரசாங்கத்தை மாற்று அரசாங்கத்தை கொண்டு வருவதற்கான ஒரு விடயமாகவே பார்க்கின்றோம், அப்படியான கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தால் அந்த பிரதிநிதியை கொண்டு வந்த நாடுகள் ஏன் அப்படியான கருத்து கொண்டவர்களை அழைக்கப் போகின்றனர்? அதாவது இந்த கருத்துக்களுடைய டயஸ்போராக்களை சர்வதேச நாடுகள் அனுமதிப்பதில்லை அல்லது அங்கீகரிக்கவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக அது ஒரு ஆப்வியஸான விடயம். விடுதலை புலிகள் ஆயுதம் தாங்கி சண்டை பிடிக்கும் பொழுது, சண்டை பிடித்துக் கொண்டே இருந்து கொண்டு இலங்கை அரசாங்கம் வெளிநாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றோம் என்று கூறிய பொழுது ஒரு வெளிநாட்டு அரசாங்கமும் ஆதரித்து பேசவில்லை. நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஆயுதத்தை மௌனிக்கப் போகின்றோம், தற்காலிகமாக மௌனிக்கப் போகின்றோம் என்று
அவர் கூறியதன் பிறகுதான் சர்வதேச சமூகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதாக இருந்தது. அப்படித்தான் சில விடயங்களை செய்வதற்கு அந்த அரசாங்கங்களை தாக்கி பேசிக்கொண்டு அதற்கு கருத்து அவர்களுடைய அந்த அரசாங்கத்தின் அரசாங்கத்துக்கு மாற்று கருத்தை கூறிக்கொண்டு அல்லது அந்த அரசாங்கத்தை தாக்கிய கருத்தை கூறிக்கொண்டு இருந்தால் அந்த அரசாங்கமே அவர்களை அழைக்கப் போகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த அமைப்புகளிடம் நீங்கள் விடுக்கும் கோரிக்கை என்ன? அதாவது இனி வருகின்ற காலங்களில் ஒரு சந்திப்பு அல்லது ஒரு பயணத்தில் ஒன்றிணைவது என்று சொன்னால் உங்களுடன் இல்லாத ஏனைய டயஸ்போராக்களுக்கு நீங்கள் விடுக்கும் பகிரங்க அழைப்பு என்ன? நான் விடுக்கும் அழைப்பு அல்ல, அவர்களுக்கு தெரிய வேண்டும் சர்வதேச வழிமுறைகள், சர்வதேச முறைகள் என்ன என்பது அந்தந்த அமைப்புகளில் வேலை செய்வர்களுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் கூறினீர்கள் கனடாவில் இப்படியான மாபெரும் ஒரு பேரவை ஒன்று நடைபெற்றது, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அதை ஆதரித்து பாராளுமன்றத்தில் கூப்பிட்டு பேசினார்கள் என்று. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அரசாங்கத்தில் இல்லை, அவர்கள் எதிர்கட்சியில் இருப்பவர்கள். அதுக்காக அந்த கூட்டத்தை நான் தாக்கி கூறவில்லை. நான் என்ன கூறுகின்றேன் என்றால், எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் எந்த ஒரு அமைப்புக்கும் தங்களுக்கு தேவை இருந்தால்தான் அவர்கள் ஒரு விதமான நிலைப்பாட்டை எடுப்பார்கள். தங்களுக்கு தேவையில்லாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் இலங்கையில் லிபரல் கட்சிக்கு தமிழர்களுடைய தேவை தற்போது தேவையில்லாத காரணத்தால் லிபரல் தமிழர்களை பார்க்கவில்லை கனடா. இல்லை, அப்படி நான் கூறவில்லை. லிபரல் பார்ட்டிக்கும் தேவை அவர்களுடைய. நான் என்ன கூறுகின்றேன் என்றால், என்ன அந்த 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 பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு எது வலு கொடுத்திருக்கும் என்றால், கனடியன் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களும் அரசாங்கமும் சேர்ந்து, எதிர்கட்சி மட்டுமல்ல அரசாங்க கட்சியில் உள்ள முக்கியமானவர் பிரதம மந்திரி அல்லது உதவி பிரதம மந்திரி அல்லது வெளிநாட்டு அமைச்சர் அப்படியானவர்களும் சேர்ந்து அந்த அந்த கூட்டத்தை நடத்தி இருந்தார்கள் என்றால் அது மிக முக்கியமான ஒரு வலுக்கொண்டு அதற்காக நடைபெற்றதை நான் இழிவுபடுத்தி கூறவில்லை. நான் என்ன கூறுகின்றேன் என்றால், அதை வலுப்படுத்தி இருக்கலாம், அதை வலுப்படுத்த வேண்டும், அதற்கான நடைமுறைகளையும் செய்ய வேண்டும். அடுத்த முறையாவது இப்படியான நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது அரசாங்க கட்சியையும் சேர்த்து செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் கட்டித்தனம் இருக்கின்றது. அதனால் தான் அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கை மாறும். எதிர்கட்சி மட்டும் கொண்டு வந்து செய்வதனால் அது ஒரு பயனளிக்கக்கூடிய விடயம் அல்ல. அதாவது நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் கனடாவை நோக்கி நீங்கள் அந்த விமர்சனத்தை, அதாவது உங்களுடைய கருத்துக்களை கூறினீர்கள், விமர்சனம் அல்ல. எதிர்காலத்தில் பிரித்தானியாவில் இது போன்றது ஒரு கருத்தமர்வு அல்லது நீங்கள் கூறியதன் அடிப்படையில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான தமிழர்களுடைய ஒரு களம் ஒன்றை எதிர்காலத்தில் அனைத்து டயஸ்போராக்களையும் உள்ளடக்கி உங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமா? அனைத்து டயஸ்போரா என்று கூறாதீர்கள். நான் கூறியிருந்தேன் அப்படியான ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருப்பது தமிழர்களுக்கு, இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல விடயமாகவே நான் பார்க்கின்றேன். ஆகவே எல்லோரும் ஒரே கருத்து கொண்டு ஒரே நிகழ்ச்சியில் எல்லோரும் சேர்ந்து செய்வது ஒரு விதத்தில் பார்த்தால் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்ற விடயம் மற்றும் வழிவரும். ஆனால் சர்வதேச அரசியலில் பார்த்தீர்கள் என்றால் இலங்கை தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு தீவிரமான ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது, ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய பிராக்டிக்கலான நியாயமான ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது என்ற ரெண்டு விடயங்கள் இருப்பது தமிழ் மக்களுக்கு தான் நல்லது. ஏனென்றால் அந்த 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 அதை முன்னேறுவதற்கு, அரசியல் சர்வதேச அரசியலில் முன்னேறுவதற்கு, கொள்கை மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு அது ஒரு முக்கியமான விடயம். இரண்டாவது, பிரித்தானியாவில் பல நிகழ்ச்சி நிரல்களை நடத்தியிருக்கின்றோம். ரெண்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்து நடைபெற்ற பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன, இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து பாராளுமன்ற கட்சி குழு என்று அந்த பாராளுமன்ற ஓல் பார்ட்டி பார்லிமெண்ட்ரி குரூப் என்ற ஒரு குரூப் இருக்கின்றது. அது பல கட்சிகளுடைய அனைத்து கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்த ஒரு ஒரு அமைப்பு, தமிழர்களுக்காக பேசும் ஒரு அமைப்பு. உலக தமிழர் பேரவை முதல் முறை ஆரம்பிக்கும் பொழுது பிரித்தானியாவினுடைய கட்சி அரசாங்க கட்சி, அதாவது வெளிநாட்டு அமைச்சர் வந்து முன்மொழி செய்திருந்தார் அந்த அமைப்பை உருவாக்கும் போது டேவிட் மில்லபேன், நிறைவு பெறும் பேச்சை எதிர்கட்சியினுடைய ஷேடோ ஃபாரின் செக்ரட்டரி பேசியிருந்தார். அதே போல 3 வருடங்கள் முடிந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றை செய்திருந்தோம். அதை
இரண்டு கட்சிகளும் முக்கியமான மூன்று கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய பிரசிடென்ட் வந்திருந்தார், டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் லிபரல் பார்ட்டியிலிருந்து வந்திருந்தார், ஷடோ ஆப்போசிஷன் லீடர் டேவிட் எட்மிலபேண்ட் வந்திருந்தார். அப்படி பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கின்றோம். அதுக்காக நான் கூறவில்லை மற்ற நாடுகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் வலு இல்லை என்று. நான் என்ன கூறுகின்றேன் என்றால், கனடாவை பொறுத்தவரையிலோ எந்த ஒரு நாட்டை பொறுத்தவரையில் கொள்கை மாற்றம், சர்வதேச இலங்கை பொறுத்தவரையில் ஆன கொள்கை மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அங்கங்குள்ள அரசாங்க கட்சிகளுடைய ஆதரவு மிக முக்கியம். எதிர்கட்சியின் மூலமாகத்தான் அதற்கான அழுத்தத்தை கொடுக்க முடியும். ஆகவே எதிர்கட்சியுடன் சேர்ந்து வேலை செய்வதும் முக்கியமான விடயம். ஆனால் நிகழ்ச்சிகள் நடைபெறும் பொழுது அதில் பல கட்சிகளுடைய ஆதரவுடன் நடத்துவது தான் தமிழ் மக்களுக்கு வலு கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாகவே நான் கருதுகிறேன். லங்கா ஸ்ரீ எஃப்எம்மின் 24 செவிகளோடு இணைந்து கொண்டு நான் நினைக்கின்றேன், மிகவும் பெருமதியான பலருடைய கேள்விகளுக்கு அர்த்தம் புரிந்திருக்கும் அல்லது எதிர்காலத்தில் ஒரு அர்த்தத்தோடு கூடிய பயணத்தில் எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய வகையில் மிகவும் பெருமதிமிக்க பதில்களை லங்காஸ்ரீயின் 24 செவிகளில் வழங்கியமைக்காக விசேட நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வடமாகாணத்தில் கடமையாற்றுகின்ற அரச வைத்தியர்கள் இன்று ஒரு